இறைவன் மட்டும்தான் இறைவன், எவன் என்ன சொன்னாலும் மண்டலை ஏற்றிக்காதீங்க, எல்லாரும் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் வரானுங்க. உங்களை கொடுக்க விடாமல் விடுறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் வேற விதமாக இங்கே பண்ணிட்டு இருக்கானுங்க, அது உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா நீங்கள் ஒரு கொலகாரனாக மாறணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா உங்ககிட்ட கையில் கத்தியை கொடுத்து போய் குத்துன்னு சொல்ல மாட்டான். ஸ்கெச் போட்டு அசாசினேட் பண்ணி ஒருத்தனை பற்றி தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் உங்கள் காதுக்கு வர மாதிரி பண்ணுவாங்க. உங்களை இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை யோசிக்கணும், எதை யோசிக்கக்கூடாது, யாரை கும்பிடணும், யாரை கும்பிடக்கூடாது, எவனை வெறுக்கணும், எவனை லவ் பண்ணணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை. அப்படிப்பட்ட இமேஜ் அவன் காட்டுறான் சோசியல் மீடியாவில், அதை பார்த்து நம்பி நீங்கள் ஆமாம். இப்போ உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போ சொல்யூஷன் வரும், மனம் அமைதி பெற்றால் சொல்யூஷன் கிடைக்கும். எப்போ பிரச்சனை வரும், மனம் அலை மாறிக்கொண்டே எப்போ வந்து தடம் மாறுதோ படபடப்பாகுதோ பிரச்சனைன்னு அர்த்தம். உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் நடக்குது, போன ஜென்மத்தில் அதுதான் நடந்தது, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் அதுதான் நடந்தது, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் அதுதான் நடந்தது. நீங்கள் கொஞ்சம் டிவியேட் ஆகி டைவர்ட் ஆகி வேற வேற ரூட்ல போயிட்டீங்க, அதனால மிஷனை கம்ப்ளீட் பண்ணல. இப்போ இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்த ஜென்மத்திலேயாவது நீங்கள் மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு பார்க்குறாரு. பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, பண்ணலைன்னா மாட்டிப்பீங்க. எப்படி வசதி? கொடுப்பவன் மட்டும்தான் இறைவன், எவன் என்ன சொன்னாலும் மண்டலை ஏற்றிக்காதீங்க, எல்லாரும் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் வரானுங்க. உங்களை கொடுக்க விடாமல் விடுறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் வேற விதமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அது உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்க்ரோல் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ, டக்குன்னு ஒரு போஸ்ட் பார்ப்பீங்க, சூப்பராக இருக்கும் ஒரு கோட். அந்த கோட்டை ஃபாலோ பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஏன், அந்த ஒரு தத்துவத்தினுடைய ஆழமான அர்த்தம் பொருளை சார்ந்து இருக்கிறதா அருளை சார்ந்து இருக்கிறதான்னு சொல்லி அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். இருக்கா? இருக்கு. இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஏன் இல்லை, இல்லைன்னா இது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் மூன்றாம் உலக போர் வேற எப்படியோ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. உங்கள் மைண்டை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மூன்றாம் உலக போர் எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க? They are literally playing with your minds, which means என்னன்னா நீங்கள் ஒரு கொலகாரனாக மாறணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா உங்ககிட்ட கையில் கத்தியை கொடுத்து போய் குத்துன்னு சொல்ல மாட்டான். ஸ்கெச் போட்டு அசாசினேட் பண்ணி ஒருத்தனை பற்றி தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் உங்கள் காதுக்கு வர மாதிரி பண்ணுவான். தப்பு தப்பாக ஸ்கெட்ச் போட்டு ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் நம்ம காதுக்கு ஒருத்தனை பற்றி வருதுன்னா அதை தாண்டி அவனை நல்லவனாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நீங்கள் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இட் இஸ் ரெக்கார்டிங் எவ்ரி திங். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி ஒன்று பேசுவீங்க, நாளைக்கு உங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேசுனது சம்மந்தமாக ஆடு வரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா எப்படி வருது? இட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன், இதுக்கு பேர் பிளடி ஸ்மார்ட் ஃபோன். அது ரொம்ப ஸ்மார்ட்டாக, ஸ்மார்ட் ஃபோன்னு என்னங்க அர்த்தம், ஸ்மார்ட் ஃபோன் என்னங்க அர்த்தம், ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு அர்த்தங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமா எப்படி வந்து எல்லா தகவல்களும் எடுத்து எடுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறானோ, அதுபோல உங்களை இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை யோசிக்கணும், எதை யோசிக்கக்கூடாது, யாரை கும்பிடணும், யாரை கும்பிடக்கூடாது, எவனை வெறுக்கணும், எவனை லவ் பண்ணணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை. அப்படிப்பட்ட இமேஜ் அவன் காட்டுறான் சோசியல் மீடியாவில், அதை பார்த்து நம்பி நீங்கள் அமர்ந்துடுறீங்க. சரி, இது அந்த சைடு பிரச்சனைன்றதுனால அப்படி. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் அடிபட்டு கைகால் அடிபட்டு படுத்திருக்கிறார், எவ்வளோ புண்ணியம் பண்ணுறேன், என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா அப்படியா தோணும் உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி தோணணும்? இத்தனை புண்ணியம் பண்ணதுனால நல்ல வேலை கையோட போச்சு காலோட போச்சு அப்படித்தான் நினைக்கணும், அப்படித்தான் நினைக்கணும். இவன் தாங்க ஞானி. எவன் ஞானி? ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் பாசிட்டிவா பார்க்க தெரிஞ்சவன், பாசிட்டிவா பேச தெரிஞ்சவனுக்கு பேரு ஞானி. ஏன் தெரியுமா? அது பாசிட்டிவா பேசுறதுனால, பாசிட்டிவா, அதாவது பாசிட்டிவா நினைக்கிறதுனால, பாசிட்டிவா பேசுறதுனால
அது பாசிவா நடந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, அது என்ன பாதிக்க கூடாது. அப்ப பாதிக்க கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், நான் பாசிட்டிவா தான் நினைச்சாகணும். எஸ் ஆர் நோ? இதுதான் ஞானம். இப்ப உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் உங்க கையில தான் இருக்கு, உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸும் உங்க கையில தான் இருக்கு. எப்ப சொல்யூஷன் வரும், மனம் அமைதி பெற்றால் சொல்யூஷன் கிடைக்கும். எப்ப பிரச்சனை வரும், மனம் அலை மாறிக்கொண்டே எப்ப வந்து தடம் மாறுதோ படபடப்பாகுதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்றேன், யாரு தெரியுமா பெரிய கோடீஸ்வரன் சொல்லிடலாமா? டீப்பஸ்ட் சீக்ரெட் சொல்லிடலாமா? ஒரு பெரிய அலை வருது முன்னாடி, சுனாமி மாதிரி ஒரு பெரிய பூகம் இப்ப வரப்போகுது. அத்தனையும் பார்த்துட்டு எவன் மைண்ட் கொஞ்சம் கூட பதறாம ஸ்டெபிளா இருக்கும், அவன் தான் கோடீஸ்வரர். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்டெபிளா இருக்கணும்னு அர்த்தம். இருக்குதா? இல்லைன்னா இதுக்குதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இறைவன் பிரச்சனையை கொடுக்கறத நிறுத்த போறது இல்ல, உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் நடக்குது, போன ஜென்மத்திலே அதான் நடந்தது, அதுக்கு முந்தின ஜென்மத்திலே அதான் நடந்தது, அதுக்கு முந்தின ஜென்மத்திலே அதான் நடந்தது. நீங்க கொஞ்சம் டிவியேட் ஆகி டைவர்ட் ஆகி வேற வேற ரூட்ல போயிட்டீங்க, அதனால மிஷனை கம்ப்ளீட் பண்ணல. இப்ப இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்த ஜென்மத்திலேயாவது நீங்க மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு பாக்குறாரு. பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. எப்படி வசதி? பண்ணணும்னா ரொம்ப அவேர்னஸா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை நான் ஏதாவது பண்ண வேணாம்னு சொன்னேன், நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட வேணாம்னு சொல்றேன், வேற ஏதாவது சொன்னேனா நான்? அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்கன்னு தான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பெரிய லெவல்ல உங்களுக்கு கட்டுப்பாடுகள் எதுவுமே விதிக்கல. இப்ப வேற குருகுலம் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்ப நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இல்ல, ரொம்ப லிபரலா விட்டுட்டேன். நீங்க ஃப்ரீயாரு, பிடிச்ச மாதிரி இரு, ஜாலியாரு, பயிற்சி மட்டும் விட்டுறாத, கருணையில் இரு, தான தர்மம் பண்ணு. இத்தனை பேர் வாழ்க்கை மாறி இருக்கு, நம்மளால இதுவே பண்ண முடியலன்னா உங்ககிட்ட வேற ஏதாவது ஒரு நல்ல வழி இருக்கா? எங்கேயும் போய் எதுவும் பெருசா தேடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஞானம் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அதே புருஷன், அதே பொண்டாட்டி, அதே குழந்தைங்க தான். ஏன் சார்னோ? ஞானம் கிடைச்சதுனாலும் கிடைக்கலனாலும் இதே பூமி, இதே 9 கோள்கள் தான், இதே மில்கிவே கேலக்சி தான். ஏன் சார்னோ? இப்போ ஞானம் கிடச்சிருச்சுன்றதுனால நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் நீங்கள் நெப்டியன் ப்ளூட்டோவில் போய் வாழ்ந்துக்குங்க, நாளைக்கு உங்களுக்கு செயற்கைக்கோள் அனுப்ப போகிறாங்களா, ராக்கெட் அனுப்ப போகிறாங்களா உங்களை? எஸ் ஆர் நோ? நோ. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதே புருஷனோட அதே பொண்டாட்டியோட ஆனந்தமாக வாழ்றதுக்கு தான் இப்போ ஞானம். இப்போ இது புரிஞ்சிருச்சா புரியலையா? அப்போ ஞானம்ன்றது மைண்ட் செட்டில் தான் இருக்குது, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அதே பொண்டாட்டி அதே புருஷன் தான், பார்க்குற விதம் மட்டும் மாறிடும்ன்றேன். ஏன் மாறுது? முன்னாடி எனக்கு ஒன்று வேணும்னு பார்த்தீங்க, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எது வேணாலும் இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்னு பார்க்க போறீங்க. இவ்வளோதான் ஞானம், சிம்பிள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஞானம் வரலன்னா, உங்கள் வார்த்தைகள் பூராமே சுயநலத்தில் இருந்து தான் வரும். ஒருத்தனுக்கு ஒரு உதவி பண்ண போறோம்னா இவங்கிட்டருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருத்தன்ட்ட ஒன்று பேசுகிறோம்னா இவங்கிட்ட நம்ம ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறோம்? இவன் மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா? இப்படி தேவைகளிலிருந்து வரும்போது உங்கள் நேரத்தை அதிகமாக யார்கிட்டையும் செலவு பண்ண மாட்டீங்க, விச் மீன்ஸ் என்ன, சுயநலமாக செலவு பண்ணுவீங்க. சுயநலத்தன்மையோட வேணுன்ற தன்மையோட நீங்கள் செயல்படும் போது ஒருத்தவங்களை புகழ்ந்து பேச மாட்டான், அப்ரிசியேட் பண்ண மாட்டான், உங்களை பற்றி பெரும்போக்கான எண்ணம் அவனுக்கு வராது. ஏன் வராது? உங்க வார்த்தைகள்லாம் சுயநலத்திலிருந்து வெளியாகுது. அப்படித்தானே? எனக்கு ஒரு தேவை என்கின்ற மனநிலையிலிருந்து உங்களது ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியேறுகிறது. எஸ் ஆர் நோ? எப்ப எனக்கு ஒன்று தேவைன்ற அந்த எண்ணம் மாறி, எனக்கு தேவையே இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நான் ஏதோ ஒன்று கொடுக்க போறேன், பணமாக மட்டும் அல்ல, பொருளாக, உயிராக, உண்மையாக, உறவாக, அறிவாக, ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, எஸ் ஆர் நோ? தேர் எக்ஸாக்ட்லி யூ வில் கெட் யுவர் முக்தி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல.
சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.